Hi friends, welcome to my channel Cook with Deeps. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிள் பிரான் மசாலா. இதுக்கு 500 grams of prawn நல்லா clean பண்ணிட்டு wash பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு ஒரு half naan marinate பண்ணி வச்சிருக்கேன். காஷ்மீரி chili powder, plain chili powder ரெண்டும் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் கூட வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு chili powder சேர்த்துருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி chili powder கருகிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ப்ரான் நல்லா குக் ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அந்த ப்ரானே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியிலே ப்ரான் குக் ஆயிரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரான் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் ப்ரான் குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ப்ரான் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு வறச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ ப்ரான் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஹையிலே இருக்கட்டும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி போய் இது மாதிரி மசாலா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ப்ரான் நல்லா குக் ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சிம்பிள் ப்ரான் மசாலா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.